கேரமல் ஜபர்சி பாயசம் ரொம்ப வித்தியாசமான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே கலந்து விட்டுருங்க ரொம்ப கலர் மாறக்கூடாது லைட் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறகு இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா திக்காக எடுத்தால் தான் பாயாசமோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரீமியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஜெவர்சி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஜெவர்சியை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாலில் சேர்த்துக்கோங்க ஜெவெர்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா வேகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ ஒரு அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸாக இது வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் நல்லா குக் ஆகியிருக்கு ஜெவரிசி இந்த அளவுக்கு குக் ஆகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் இல்லைனா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இது வேணால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க ஃபைனலாக ஃப்ரை பண்ண முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரியை வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரை பண்ண கேஷ்யூ சேர்க்கலனாலும் பாயசமோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கேரமல் ஜிவரிசி பாயசமை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்